Hello friends, welcome and welcome to GOMU'S kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரிபன் பக்கோடா. ரிபன் பக்கோடாக்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 250 கிராம் இருக்கும் கடலை மாவு எடுத்துர்க்கேன். அதே 250 கிராம் இருக்கும் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். கடையில வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காய தூள் எடுத்துர்க்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். இந்த ஜல்லடை வச்சு நம்ம இப்ப அந்த கடலை மாவு வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். சில சமயங்களில் வந்து தூசி இருக்கும், இல்லைன்னா சரியாக அறப்படாமல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா வெடிச்சிடும் நம்ம செய்யும்போது, அதுக்காக தான் ஜலிக்கிறோம். அங்கே இதில் கொஞ்சம் இந்த கப்பியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே நம்ம வந்து அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா சலிச்சுக்கலாம். நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுலேயே வந்து இந்த மிளகாத்தூள் சேர்த்துடலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இங்கே அடுப்பில் எண்ணெய் வந்து சுட வச்சு வச்சுருக்கேன். இந்த இதில் பேனில் ஊற்றி இப்போ இந்த சுடுற எண்ணெயை, சின்ன கரண்டி தான் இது, இதுக்கு ஒரு ஒரு 3 கரண்டி நம்ம ஊட்டிக்கலாம். டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரும். இது மெதுவாக நல்லா சூடாக இருக்கும், பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நம்ம இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம். நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க. மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். முறுக்கு மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த உலக்கில் போட்டு புளியும் போது ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உலக்கு எடுத்துருக்கேன். உலக்கில் வந்து உள்ள ஆயில் தடவிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு ஹோல் இருக்கிற மாதிரி, இதுதான் சீவல் உண்டான இது. இப்போ இதுலேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே போட்டுடலாம். கடலை மாவுங்கிறதுனால ஒட்டை தான் செய்யும். எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு இப்போ போட்ட உடனே மேலே எறும்பி வரணும். எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்கு. நம்ம இப்போ அதை வந்து புரிஞ்சிடலாம். போட்டவுடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அது வெந்திருக்கிறது தெரியும் நமக்கு. இந்த சலசலப்புலாம் பாதி அடங்கினோன்னா நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். பிகினர்ஸ்லாம் இன்னொரு கரண்டி வச்சு திருப்பி போடுங்க. இந்த சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிச்சு பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இல்லை வேகும் போதே நம்ம வந்து சின்ன சின்னதாக உடச்சி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னாலும் எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம உடைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நம்மளுடைய சுவையான ரிப்பன் பக்கோடா, அதாவது சீவல் சொல்லுவாங்க, ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க, நாடா பக்கோடான்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒண்ணுதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க உடைச்சு காட்டுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.